ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் மது சிசி கிச்சன் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்னோடய சேனல்லேருந்து கத்திரிக்காய் வறுவல் ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம் பிக்னஸ்க்குலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் சாதம் தயிர் சாதம் ரச கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோட சேனல் லைக் பண்ணலனா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஆளுங்க ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்த்துக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன் அதை பார்த்துட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு ஆஃப் கேஜி கத்திரிக்காய் இது மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி தண்ணியில் சேர்த்து வச்சுருக்கேன் அடுத்ததாக ஒரு பாத்திரம் வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்ச பின்னாடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்திக்கிறேன் ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தியம் சேர்த்துக்கலாம் ரெண்டு வரமிளகா கிள்ளி வச்சிருக்கேன் அதுவும் சேர்த்திக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்திக்கிறேன் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பொறிஞ்சி வந்த பின்னாடி ஒரு ஆறு பல்லு பூண்டு தோளோட ஒன்று ரெண்டாக தட்டி வச்சுருக்கு இதுவும் சேர்த்திக்கலாம் பூண்டு கொஞ்சம் செவந்து வரணும் அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் சேர்த்திக்கலாம் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும் கண்ணாடி பதம் வந்த பின்னாடி நம்ம கத்திரிக்காயை நல்லா தண்ணியை வடிச்சுட்டு சேர்த்திக்கலாம் எப்போவுமே கத்திரிக்காய் கட் பண்ணிவிட்டு தண்ணியில் சேர்த்திக்கணும் இல்லைனா ஒரு மாதிரி கலர் மாறிடும் பொரியல் டேஸ்ட்டும் நல்லா இருக்காது இப்போ இந்த கத்திரிக்காய் கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் மஞ்சத்தூள் நல்லா எல்லாத்துலேயுமே படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுப்பு சிம்மிலே இருக்கட்டும் அடுத்ததாக ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நான் ப்ளைன் மிளகாய் அப்படி சேர்த்திக்கிறேன் ப்ளன் மிளகா பொடி வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கிங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம தனியா பொடி சேர்த்திக்கலாம் சேர்த்துன பின்னாடி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் காரம் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்திக்கிங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்ததாக உப்பு வந்து நான் தேவையான அளவு சேர்த்திக்கிறேன் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிறேன் நீங்கள் எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்திக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பு சிம்லேயே வச்சு தான் மிக்ஸ் பண்ணி விடணும் கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி விட்ட பின்னாடி நம்ம ஒரு மூடி வச்சுட்டு ஒரு டூ மினிட்ஸ் வந்து வேக விடலாம் டூ மினிட்ஸ் ஒன்ஸ் எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அடியில் வந்து அடி பிடிக்காமல் பார்க்கணும் தண்ணியெல்லாம் விட வேண்டாம் அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும் ஒரு நிமிஷம் அல்லது ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை எடுத்துகிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ரொம்ப வந்துட்டு பெரட்ட வேண்டாம் ஏன்னா கத்திரிக்காய் வந்து உடஞ்சி போயிடும் அதனால லேஸாக வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க அப்போ தான் பொரியல் வந்துட்டு தனித்தனியாக ரொம்ப சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் முக்கால் வாசி இன்னும் இன்னொரு டூ மினிட்ஸ் விட்டால் போதும் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்ப மூடி வச்சுட்டு ஒரு டூ மினிட்ஸ் நம்ம விடலாம் டூ மினிட்ஸ் ஒன்ஸ் இந்த ப்ராசஸ் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம ரிப்பீட் பண்ணணும் இல்லைனா அடியில் வந்து கத்திரிக்காய் கருகி போயிடும் கத்திரிக்காய் கருகி போச்சுன்னா வறுவல் நமக்கு டேஸ்ட் இருக்காது கசப்பாயிடும் சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்காது நம்ம மூடி வச்சுட்டு தண்ணி கூட விட வேண்டாம் இந்த மூடியில் வேர்த்து வழிகிற தண்ணியே போதுமானது கத்திரிக்காய் ரொம்ப சீக்கிரம் வெந்துடும் இப்போ பாருங்கள் நல்லாவே வெந்துருச்சு சாஃப்டாக இருக்குது இந்த ஸ்டேஜ் கூட போதும் ஆனால் நல்லா கிறிஸ்பாக இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நம்ம கிறிஸ்பாகிற வரலாம் இந்த ப்ராசஸ் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் கத்திரிக்காய் வறுவல் கத்திரிக்காய் பொரியல் நான் நிறைய வெரைட்டி பண்ணியிருக்கேன் அந்த லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்பட்டால் பார்த்துக்குங்க நம்ம கத்திரிக்காயை வச்சு நிறைய வெரைட்டிஸ் பண்ணலாம் ஆனால் இந்த மெத்தடில் பண்ணால் ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம் பிகினஸ்கெலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தடு அதுவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது தை சாத்துக்கூட சாம்பார் சாத்துக்கூட கூட வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் ஃப்ரைட் ரைஸ் குரெலாம் கூட வச்சு சாப்பிட்லாம் எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் இது சூட் ஆகும் அவ்வளோதான் நம்மளோட வறுவல் ரெடி இந்த வறுவல் கொஞ்ச நேரம் பாத்திரத்திலே இருக்கட்டும் நல்லா சூடு ஆறுன பின்னாடி நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் வறுவல் பார்க்கறதுக்கே எவ்வளோ அருமையாக இருக்குது இது அப்படியே உருளைக்கிழங்கு வறுவல் மாதிரியே இருக்கும் டேஸ்ட்டும் அதே மாதிரி இருக்கும் யூஸ்வலாக கத்திரிக்காய் வந்துட்டு குழந்தைங்களாம் அவாய்ட் பண்ணுவாங்க நம்ம இது மாதிரி வறுவல் செஞ்சு கொடுத்தோம்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க அடிக்கடி உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணுறத விட இது மாதிரி கத்திரிக்காய் வறுவலும் செஞ்சு கொடுத்தோம்னா உடம்புக்கு நல்லது குழந்தைங்களா விரும்பி சாப்பிடுவாங்க வீட்டில் இருக்கிற எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இந்த ரெசிபி வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் மாது சிசி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்த்துக்கலாம் நான் மீண்டும் விரைவில் இன்னொரு சுவையான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியோடு அவங்களை வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்